டியர் ஸ்டூடெண்ட், இப்போ பாருங்கள், இதை நம்ம வந்து இந்த நாய்க்கு கலர் அடிக்க போகிறோம். இந்த அவுட்லைன் வரைஞ்ச நாயை இந்த கலர் இந்த இதே கலரில் அடிக்க போகிறோம் பாருங்கள். உங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கும்போது நாய்க்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம். அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா லைஃப் லைவாக இருக்காது பார்க்குறதுக்கு. அது ஒரு நேச்சுரல் ஒரு எஃபெக்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. நாங்கள் ஆர்டிஸ்ட்னால நாங்கள் வந்து அப்படி தான் சொல்லிக் கொடுப்போம், ஃபுல்லாக கலர் அடிங்க அப்படின்னு. அவர் சொல்ல நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, கலர் அடிக்கக்கூடாது. அங்கங்கே லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் மட்டும் இருக்கணும். வந்துட்டிங்களா? இப்போ அடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெட் எடுத்துக்கோங்க. இந்த கலத்தில் டேப் போடுறது இன்னொரு இன்னொரு டெக்கரேட் பண்ணலாம். இந்த டாக்குக்கு இல்லாத இன்னொன்று பண்ணலாம். நாங்கள் பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் அடிச்சுட்டு வால் பக்கத்தில் அப்படி வந்து பண்ணிங்கன்னா போதும். இந்த வயிற்று பக்கத்தில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஏன்னா ஷேடு இருக்குல்ல, அதனால் பண்ணிடலாம். இதனால் இந்த நாய் சிரிக்கிற மாதிரி பண்ணோன்னா அழகாக பண்ணிடணும். கண் வந்து அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.